நீயே வாங்கிக்கோ. என்னடா சாப்பிட கூட்டு வர சொன்னா நாட்டு மருந்து கடை கூட்டு வந்திருக்க. என்னது நாட்டு மருந்து கடையா? நீ என்ன கேட்ட? சாக்லேட் தானே கேட்ட? ஆமா. உனக்கு என்ன சாக்லேட் வேணுமோ இங்க வாங்கிக்கோ. நான் கேக்குற சாக்லேட்லாம் இங்க கிடைக்குமா? கிடைக்கும் மாவா. அண்ணா நம்ம லிஸ்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க. மம்மி டேடி இருக்கு, பப்பி ஜாம் இருக்கு, ரோஸ் மிட்டாய் இருக்கு, தேன் மிட்டாய் இருக்கு, பப்பர மிட்டாய் இருக்கு, சிகரெட் மிட்டாய் இருக்கு, பேப்பர் அப்பல் இருக்கு, இனிப்பு மிளகாய் இருக்கு. மொத்தம் 50 வெரைட்டிஸ் இருக்குமா. கல்கோனா, எடக்கல் மிட்டாயி, இனி அடிக்கிட்டே போலாம். இதுல உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும் எடுத்து சாப்பிடுங்க. ஏய், எதுமே சாப்பிடுற ஐட்டம் மாதிரி தெரியலடா. அண்ணா முதல்ல அந்த கயிறு முட்டாயை கொடுங்க. அத சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? இந்தாங்க, இந்தா முதல்ல இத போய் சாப்பிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். சூப்பரா வாங்குறேன். இனி பல ஐட்டம் இன்னும் தேடி, இன்னும் ரெண்டு மூணு ஐட்டம் தேடிட்டு இருக்கேன். இன்னும் கண்டுபிடிச்சிடும். ஆனால் இதுக்கே நல்ல ஒரு மக்கள்கிட்ட ஒரு இது இருக்கு. ஆஹா, சூப்பராக. நம்ம ஆளுங்க வந்து பண்ணுவாங்களே, எத்தனை என்ன ஒரு பொருள், பழைய பொருள் எடுத்துன்னு வந்தாலும் அதில் ஏதாச்சும் ஒரு நொட்டை சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. தேன் மிட்டாய் இதில் சின்னதாக இருக்கு, இந்த பெரிய பேக்கெட் கொடுங்க, இதில் கம்மியாக இருக்குன்னா எனக்கு அந்த பேக்கெட்லேருந்தே பிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதான் அந்த சின்ன பிள்ளைகளோட தனத்தை இன்னும் அவங்க காட்டுறாங்கங்கிறத சந்தோஷமா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோமா அப்படின்னு கொடுத்தாதான் அவங்களுக்கு திருப்தி. அப்பா சரி, 50 ஐட்டம் சொல்லிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு நல்லா பார்க்க முடியல உங்க கடைக்கு வந்துட்டு. ஆமா, நீங்க உங்க கடையில இதுதான்ப்பா ஸ்பெஷல், நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. பண்ணி ஒரு 90s கிட்ட அது கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு 4 ஐட்டம்னா பேப்பர் அப்பளம், ரோஸ் மிட்டாயி, எடக்கல் மிட்டாயி, கல்கோனா. அப்பா இதெல்லாம் வந்து இனிப்பு மிளகாய்லாம் ரொம்ப பேருக்கு ரசிகர்கள். இதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஆஹா, இதுதானே சின்ன வயசுல யாரும் தரலாம். அதை எடுத்துட்டு இப்ப வாயில போடு. என்ன டேஸ்டா இருக்கும் மட்டும் பாரு, நல்லா இருக்கா? அதுக்கப்புறம்னா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கூட. டிஷ்யூ பேப்பரா? இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் எங்களுக்கு. எடுங்கண்ணா, இதோட அருமைய பத்தி சொல்லுங்கண்ணா. அதுக்கு பேப்பர் அப்பளம் இப்படி சாப்பிட்டா வாயில ஒட்டிக்கும், நல்லா இருக்கும். வாயில ஒட்டின மாதிரி இருக்கும், அப்படியே கரையும். பேப்பர்ல போட்டா அப்படியே வாயில போட்டா கரையும்.
இதுதான் வேப்பர் பிஸ்கட்டோட ஸ்டார்டிங் பேஸ். அப்பா இதை பார்த்து அப்பா சூப்பரா இருக்கு. இதை பார்த்து தான் வேப்பர் பிஸ்கட்டுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த காலத்திலேயே நம்ம பெரியவங்க செஞ்சாங்க இதை. சரி, நான் இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயுமே கிடைக்கல சென்னையில். கிட்டத்தட்ட இதை வாங்கினோன்னா மொத்த சென்னையும் சுத்தன கூட கிடைக்குமான்னு தெரியல. உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுண்ணா இதெல்லாம்? இது நான் எங்கே செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த காலத்தில், சேலம் பக்கத்தில் ஒரு ஓமலூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. பதினோரு ஐட்டம் பக்கத்தில் நமக்காகவே செய்கிறாங்க, நம்மளுக்காகவே செய்கிறாங்க. அந்த ஜாமான் கண்ணை ஊர்த்திட்டே இருக்குது. அதில் ஒன்று எடுக்கல, இந்த ஜாமான் மறக்காத முடியாம மறக்க முடியாது. அப்படியே சாப்பிடுங்களா? பிளாஸ்டிக் கவரோட வாயில் போட்டு தான் சாப்பிடுவோம். பிளாஸ்டிக் சாப்பிட்டா தான் இதோட ருசியே தெரியும். இன்னைக்கு என்னென்னமோ சொல்லலாம், ஆரோக்கியம் அதுன்னு சொல்லிட்டு அது அப்படி சாப்பிட்டு தான் பழகணும். அப்போல்லாம் எந்த வியாதியும் இல்லை. எங்க இருந்துச்சு சுகரு? சுகருங்கிறது இப்போ இருக்க, இப்போ வந்து மிட்டாயினால் தான் வந்துச்சு. இந்த மிட்டாயெல்லாம் சாப்பிட்றப்ப ஆரோக்கியம் வந்து பல்லு நல்லா இருந்துச்சு. சகுது இலக்கல் மிட்டாய் இன்னைக்கு இருக்கிற இல வட்டங்களும் கிடைக்க முடியாது. அண்ணா அதே பக்குவத்தில் அப்படியே தான் இருக்கு. இதுதான் பழசுமை, மறக்காமல் அப்படியே சாப்பிட்ணுங்கிறது. இதில் இந்த பேப்பர் பிஸ் பழத்தில் தடவி சாப்பிட்டு அது ஒரு நண்பர் சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அவர் சொல்கிறத பார்த்து நான் சாப்பிட்றோம், எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றாங்க, வர்றவங்கள்ட்ட அது அடுத்த தலைமுறை பேப்பர் அப்பளம் ரெண்டுக்கும் போயிட்டு இருக்கு இப்போ. சூப்பர்ண்ணா. இந்த பேப்பர் அப்பளம் காலி ஆச்சு, வேற ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு? வேற ஏதாச்சா? சிகரெட்டுக்கு தடிக்கிறியா? இதுதான் இந்த 2K கிட்ஸோட பழக்கமே. இது பார்க்க தான் சிகரெட் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஒரு சாக்லேட். என்னதான் முதல் நாள் கடை போற அந்த சந்தோஷம் அது வேற லெவலா இருக்கும். நான் எப்படி இருந்துச்சு எல்லாம் இது பார்த்தோன்னே வந்து மக்கள் எப்படி கூடினாங்க அந்த கதையை சொல்லுங்க. 300 பேர்லாம் வந்தன்ற மாதிரிலாம் ஒரு கதை கேள்விப்பட்டது, அதெல்லாம் உண்மையா? ரொம்ப உண்மை. கண் முன்னாடி நாங்கள் எல்லாம் பார்த்து பிரமிச்சு போய் நாங்களே ஆச்சரியப்பட்டோம். அன்னைக்கு 5:30 சுமார் கடை கட்ட போய் நிற்கிறப்போ கிட்டத்தட்ட அந்த பக்கம் கடை சுற்றி அந்த பக்கம் அங்கங்கே நிற்கிறாங்கன்னு தான் தெரியும். எங்க கடைக்காக தான் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. வண்டியை போய் நிப்பாட்டி மாட்டினது தான் 5 நிமிஷம் தான், அப்படியே எல்லாம் பிச்சுட்டாங்க. எனக்கு அப்படியே பிரமிச்சு போச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி தம்பி பார்க்குறேன், ஒண்ணுமே காணண்டா அப்படின்னு சொல்லிட்டு. யார் கல்லாப்பட்டியில 10 பீஸா காணும், ஆனா சாக்லேட் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஃப்ரீ நினைச்சுக்கிறாங்களா? எல்லாம் ஃப்ரீ நினைச்சிட்டாங்களா? இல்ல எல்லாமே நம்ம அண்ணா கணக்கு அப்புறம் போட்டுக்கலாம், விட்டா தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்டையோட பிச்சுட்டாங்க. இதுல இருந்து இப்படி பிச்சு பிச்சு எடுத்துட்டாங்க. இது சாப்பிடறது இல்லம்மா, இதுதான் எங்களோட கேம். 90s முக்கியமான கேம்ல இது ஒரு கேம். இது டிக்டாக் இல்ல, டிக் டிக் நம்ம ரைமிங்லயே கலக்குவாரு. அப்படியே பழசம் மறக்காம இருக்குங்கிறது இதுவும் ஒண்ணு கரெக்ட். இது இது மாதிரிலாம் பண்றாங்களா கடைக்கு? 300 பேர் வராங்களே, ஏகப்பட்டது போயிருக்கும் போல. இது மாதிரி கண்ணுல பாக்கலன்னா நம்பிக்கைதான் வாழ்க்கை, அவ்வளவுதான். அது காசு கொடுத்துட்டாங்கண்ணா, நிறைய பேர் காசு கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். சரி, இது இல்லாமல் இந்த பொருள் நான் ரொம்ப நாளாக தேடினுறேன் எடுத்துகிட்டு வரதுக்கு, ஆனால் கஷ்டமாக இருக்குது. கிடைக்கிற என்னென்ன பொருள் இருக்கு? இனி ஹார்லிஸ் மிட்டாய் எனக்கு கிடைக்கலண்ணா, ரொம்ப பேர் அது கேட்பாங்க. ஹார்லிஸ் மிட்டாய், இந்த பூஸ்ட் மிட்டாய், கொக்கோ கோலா மிட்டாயின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் கிடைக்கல. ஸோ இப்போ இருக்கிற பசங்க, இப்போ எங்கள் மாமா பசங்களெலாம் கடைக்கு கொண்டு போனால் குறைஞ்சது ஒரு 50 ரூபா 60 ரூபா இல்லாமல் சாக்லேட் வாங்க முடியாது. ஸோ உங்கள் கடையில் இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான பொருள் இல்லைண்ணா? காஸ்ட்லியான பொருள், காஸ்ட்லியான பொருள், காஸ்ட்லியான பொருள் 10 ரூபா. 10 ரூபா கேட்டுக்கோ, 10 ரூபா தான். 1 ரூபா எனக்கு வாங்கி தர. 1 ரூபாயிலிருந்து 10 ரூபாக்குள்ளே தான் என்கிட்ட கடையில் இருக்க பொருளே இருக்கும்.
அதனால எல்லாத்துக்கும் இப்போ பர்த்டே பார்ட்டி. ஆமாம், மினிமம் ஸ்டார்டிங்கே 1 ரூபா தான், 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, அவ்வளோதான். பப்பி ஜாம் இதெல்லாம் 90s ரொம்ப முக்கியமாக, அது ஒரு 45 வருஷமாக இதை அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இனி பப்பி ஜாம் அதே டேஸ்ட்டில் இருக்குது, ஒரு ரூபா இப்பயும், 1 ரூபா தான் இப்போ, 1 ரூபா தான். அப்போ எவ்வளோ நான் இது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பப்பி ஜாம், அப்போ நான் நாலாம், இப்போ நாலாம் இல்லாதால எல்லாமே 1 ரூபாவாக மாற்றிடுறாங்க. நாலாம் பொருள் தான் மூலப்பொருள், அதோட மூலப்பொருள் எல்லாம் விலை ஜாஸ்தி, அவனால ஒன்று வேலையாட்கள் கிடைக்கிறது இல்லைங்க. இதுதான் வேலையாட்கள் கிடைக்கும், எங்கெங்கயோ போயிட்டாங்க, அப்போ கிடைக்கிற ஆளை வச்சு இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. சூப்பர், அருமையாக நிறைய விஷயம் சொன்னீங்க, நிறைய சென்டிமெண்ட் கதைலாம் சொன்னீங்களாண்ணா. இருந்தாலும் உங்கள் மறக்க முடியாத மனதை தழுவிய அந்த ஒரு சென்டிமெண்ட் கதை ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும்ண்ணா. இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நபர் வந்து கேட்டார், துபாயிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தார், வாய்ஸ் மெசேஜும் ஃபோனும் பண்ணார். நான் வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு மிட்டாயாக பார்க்குறப்ப அப்படியே எங்கள் அம்மா அப்பா பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா. நாங்கள் மொத்தம் 40 பேர் பக்கத்தில் துபாயில் இருக்கிறோம், எங்கள் அப்படியே அழுதுட்டு ஒரு நிமிஷம், நாங்கள் ஸ்கூல் ஞாபகம், அந்த அம்மா அப்பா ஞாபகம் எல்லாமே வந்துருச்சு. நாங்கள் எப்போ சென்னை வந்தாலும் பிப்ரவரி மாதம் சென்னை வருவோம், 42 பேர் வருவோம், நாங்கள் வேறு டியூட்டி முடியுது. ஓகே, அந்த வந்துச்சுன்னா நாங்கள் வந்து நேராக உங்களை தான் பார்த்து இது எல்லாமே வாங்கிட்டு எங்கள் குழந்தைகளை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் பக்கத்தில் அங்கே இருந்துட்டு அவங்க வீட்டு அட்ரஸுக்கு கொரியர் அனுப்பிட்டாங்க. அங்கிருந்து அந்த அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அவங்க ஆசைப்பட்ட பொருள்கள்லாம் நம்ம அனுப்புறதுக்கு வேலை பார்த்துட்ருக்கிறேன். இறைவனர்களால் சீக்கிரமாக ஒரு கடை வைக்கணும்னு தான் எனக்கு வேணுது. கண்டிப்பாக, ஏன்னா மக்களை நேரில் பார்த்து கொடுத்தா தான் எனக்கு சந்தோஷமே. ஆமாம், அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கணும்னு தான் நான் அப்படி வாழை போட்டு சப்பி சப்பி சாப்பிடும் போது அதை பார்க்குற சந்தோஷம், ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டு வாங்கினது தானே. அப்போ என்னதான் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் அதை நேரில் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. சூப்பர்ண்ணா, கேட்டுக்கிட்டியா? ஒரு பாலாச்சும் போட்டியா? உள்ள ஒன்னும் கூட போடலாம், ஒன்னும் போடலாம். மைண்ட் ரிலீஃபா இருந்தா கண்டிப்பா போலாம். அதுக்காக இதுக்கு மைண்ட் கேம்னு வச்சாங்க. விளையாடி விளையாடி மைண்ட் எரிச்சலா இருக்கு, சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சரி அண்ணா, நீங்க ரொம்ப நேரமா எங்களுக்கு நிறைய கதை சொல்லிட்டீங்க, நீங்க அப்படி உட்காருங்க. இந்த 2K கிட்ஸ்க்கு நம்ம 90s கிட்ஸோட அருமையை புரிய வச்சிடறோம். சந்தோஷம், கண்டிப்பா பண்ணுங்க. இந்த காலத்து பசங்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க.